பூம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஊவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி பிரதமை இரவு எட்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு தொகுதியை நட்சத்திரம் கேட்டை அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு மூலம் இரவு பதினோரு மணி முப்பத்தெட்டு நிமிடங்களுக்கு பின்பு போராடம் ஆரம்பிச்சிருந்தது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான பார்க்கலாம் பலன்களை ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு யோசிக்கக்கூடிய நல்ல நாள் எந்த இடத்திலும் உங்களுக்கான ஒரு அடையாளம் உங்களுக்கான ஒரு பெருமை உங்களுக்கான தகுதிகள் வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த லிங்கேஸ்வரர் அதிஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் என் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான பொறுப்புகளும் மதிப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால சுப்பிரமணிய சுவாமி அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிஷ்டை எழுத்துக்கள் ஏ டபிள்யூ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே பெற்றவங்களுடைய ஆசிர்வாதம் என்றைக்குமே இருந்துகிட்டு இருந்தால் கூட எல்லா நாளுமே இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த பெற்றவங்களுடைய ஆசீர்வாதங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உதயமாக உதயமாகக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் வச்ச சொத்துக்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை அதிஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம்பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஓசையே இல்லாமல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் சத்தமே இல்லாமல் சாதனை செய்யக்கூடிய நாளாகவும் கடந்த கால வேதனைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கர்பகலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்டையன் ஐந்து அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் எழுத்துக்கள் டி எம் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆறுதலும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சப்தம் சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷர்ப தேவதை அதிஷ்டையன் இரண்டு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஏ துலாம் ராசியைச் சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தன பணம் சேரக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளாயுத சுவாமி அதிர்ஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய தகுதிக்கு மேலானவர்களை சந்திக்கக்கூடிய அல்லது பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய அல்லது மத போதகர்களை சந்திக்கக்கூடிய பெரிய பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாத சுவாமி அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் வி தனுசு சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட்டு உத்வேகம் காணக்கூடிய நல்ல நாள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் இஷ்டப்பட்டு ஈடுபாட்டோடு கஷ்டப்படணுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாந்தீஸ்வரர் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யூ மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால அதிகாரம் ஆதாயம் பதவி பட்டம் தேவையான இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் கியூ கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள் கடந்த கால உழைத்த உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இன்றைய நல்ல ஆரம்பமாகும் வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட வகையில் அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சீதாலட்சுமி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் யூ மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் தேவையான நேரத்தில் உதவி தேவைக்கான பதவி தேவைப்படுகிற நேரத்தில் பணம் அதே சமயத்தில் சமுதாயத்தில் கௌரவம் குடும்பத்தில் ஒற்றுமை இது எல்லாமே கணிசமான வகையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே பி இன்றைய ஆன்மீக தகவல்ல கட்டுக்கட்டாக பணம் சேர்றதுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அது சுருக்கமான வழிபாடாக சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தில் எல்லோருக்குமே மனம் ஒரு மா ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது பணம் அப்படிங்கிறதுக்கு மூணு எழுத்து தான் இந்த பணத்தை பற்றி ஆசைப்படுற உங்களுடைய மனம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் மூணு எழுத்து தான் இருந்தாலும் அந்த பணத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க முக்கிறோம் அதாவது பணம் அப்படிங்கிறத விட வெறுமனே பணம் சேருது அப்படிங்கிறத விட கட்டுக்கட்டாக பணம் சேர்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகளையும் பல்வேறு விதமான பிரார்த்தனைகளையும் பல்வேறு விதமான வழிபாடுகளையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அத்துணை வழிபாடுகளையும் அத்துணை விரத முறைகளையும் அத்தனை கடவுள் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை முறைகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரம் பத்தாது இருந்தாலும் சுருக்கமாக கட்டு கட்டாக பணம் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கல் உப்பு வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் ஆழமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய வீட்டில் கல் உப்பு இருக்கும் இல்லையா அதாவது வீட்டில் கல் உப்பு இல்லாமல் இருந்தால் கூட இன்றைக்கி நிறைய பேர் வந்து கல் உப்பு பயன்படுத்துறதில்ல கல் உப்புக்கு பதிலாக வந்து சால்ட்டு அதாவது இந்த பொடி உப்பு வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இந்த கல் உப்பு அப்படிங்கிறது தான் உப்புல வந்து லட்சுமி கடாட்சம் இருக்குங்கிறது அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி கல் உப்பில் மட்டும்தான் அந்த லட்சுமி கடாட்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரம்மனுடைய பார்வை பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மன் வந்து இந்த பூமியை பார்க்குறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐதீகமான ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி பார்க்கக்கூடிய பல விஷயங்களில் பார்க்கக்கூடிய நூற்றி எட்டு விஷயங்களில் இந்த கல் உப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரம்மன் பார்க்குறதுனால தான் அந்த கல் உப்புக்கு மகாலட்சுமி கிருபைகள் மகாலட்சுமியுடைய அதிர்ஷ்டம் இருந்துகிட்ருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம வந்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த கல்லுப்பை வந்து உங்களுடைய பூஜை இறையில் வந்து அகல் விளக்கில் கொட்டி வைக்கலாம் அல்லது ஒரு பித்தளை தட்டில் கொட்டி வைக்கலாம் என்னை கேட்டால் அகல் விளக்கில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கில் ஒரு அகல் விளக்கு நிறைய கல்லுப்பு வச்சுட்டு இன்னொரு அந்த கல்லுப்பு வைக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை தட்டு வச்சுட்டு அந்த பித்தளை தட்டில் வந்து பார்த்திங்கன்னா மா இலை வைக்கலாம் கல்லுப்பில் ஒரே ஒரு மா இலை கொத்தி குத்தி வைக்கலாம் அதாவது அகல் விளக்கில் கல்லுப்பு வச்சு அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரே ஒரு மா இலை குத்தி வைக்கலாம் ஆனால் அகல் விளக்கு வைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து மா இலை வந்து சுற்றி வர மா நிறைய இருக்கணும் அப்போது நிறையா இருக்கணும் அப்படின்னா எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வயது எத்தனை வயதோ அத்தனை வயதுக்கு தகுந்த மா வைக்கலாம் உங்களுக்கு உதாரணமாக முப்பது வயதுன்னு வைங்களே அந்த உப்புக்கு பக்கத்தில் அகல் விளக்குக்கு பக்கத்தில் முப்பது இலை மா இலை வைக்கலாம் அது ஒரு தட்டில் கூட வைக்கலாம் அல்லது பூஜை இறையில் வந்து கீழே சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில் வெறுமையாக தரையில் கூட வைக்கலாம் ஆனால் முப்பது இலை இருந்துகிட்டு இருக்கணும் உங்களுடைய வயசு முப்பது வயசா இருந்தால் முப்பது மாயிலை உங்களுக்கு வயசு வந்து அறுபது வயசா இருந்தால் அறுபது மாயிலை உங்களுடைய வயசு வந்து தொண்ணூறாக இருந்தது அப்படின்னா தொண்ணூறு மாயிலை இந்த மாதிரி உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி இலை வச்சு இந்த முதல்ல வந்து கல்லுப்பு வச்சுக்கணும் ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு வச்சுட்டு அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரே ஒரு மா இலை குத்தி வச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த மா இலை அல்லாமல் பொதுவாக உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வயசுக்கு முப்பது அல்லது ஐம்பது அல்லது அறுபது எத்தனை வயசோ அத்தனை அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மா இலைகளை வந்து அந்த அகல் விளக்கை சுற்றி பரப்பி வச்சுக்கணும் பரப்பி வச்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கணும் அதாவது குபேரர் நினச்சி பிரார்த்தனை வச்சிக்கலாம் லட்சுமியை நினச்சி ல லட்சுமி லட்சுமி மகாலட்சுமி நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கலாம் எதுவுமே இல்லை கூட இந்த லட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய பணத்தை செல்வத்தை நினச்சி கூட நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படி பிரார்த்தனை வச்சுட்டு பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது இருபத்தி ஏழு நாள் கழித்து அதே கல் உப்பு இருந்துக்கிட்டு இருக்கட்டும் இருபத்தி ஏழு நாள் கழித்து அந்த மா இலைகளை கொண்டு போய் கடலில் போட்டுடலாம் இந்த கல் உப்பு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏரி அல்லது குளம் அல்லது வந்து நீர்நிலைகளில் ஆறு அல்லது கடலில் கொண்டே இந்த கல் உப்பும் போட்டுடலாம் இருபத்தி ஏழு நாளைக்கு வரைக்கும் அது போட்டுடலாம் கல்லுப்பு கொண்டே கடலில் போடுறத விட அந்த கல்லுப்பு மூலமாக ஏதாவது உணவு செஞ்சு அன்னதானம் போடும் இல்லையா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து அந்த கல்லுப்பு எவ்வளவு இருக்குதோ அந்த உப்புக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு ஏதாவது சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பாட்டை அன்னதானமாக கொடுக்குறது இன்னும் சிறப்பாகிட்ருக்கோம் இந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதாவது கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய திட்டாக செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசிபலன் மற்றும் ஆன்மீக தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் பொதுவாகவே ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்